தொலைக்காட்சியின் வாலி 1000 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வாலி சாருடைய முதல் முதலான சூப்பர் டூப்பர் ஹிட் படம்னா அது கற்பகம். அத்தை மடி மெத்தையடி, மன்னவனே அழலாமா, இப்படி அற்புதமான பாடல்களை இந்த படத்துல எழுதியிருக்காரு. இந்த படத்துடைய வெற்றி விழாவின் போது கவியரசு கண்ணதாசன் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒருத்தர் மேடை ஏறி என்ன பேசினார்னா, சில நேரம் கிண்டி ரேஸ்ல சப்ப குதிரை கூட ஜெயிச்சிடுது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட கவியரசு கண்ணதாசன் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, மனசுக்குள்ள தேரோட்ட மைவிழியில் வடம் பிடிச்சான், இந்த ஒரு லைனே போதும் வாலியோட திறமை எல்லாம் தெரிய அப்படின்னு சொன்னாராம். இந்த நாள்ல இருந்தே வாலி சாரும் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்களா இருந்தாங்களாம். எந்த அளவுக்குனா, நீயும் நானும் நல்ல நண்பர்கள், நமக்கு நண்பர் கள் அப்படின்னு நம்ம கவிஞர் வாலி எழுதியிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், காவிய கவிஞருடைய வாலிப வரிகள்ல இருந்து ஒரு அற்புதமான பாடல். Thank you.
அத்தியாயம். இதோ உங்கள் மனம் வருடும் கவிஞரின் மெல்லிசை கீதம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். தேவனி கோவிலிலே யாவரும் தீபங்களே, தேவனி கோவிலிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாரும் இல்லை வேதங்கள் ஏதும் இல்லை, மேரியில் பூமடி மேவிய தேவனி கோவிலிலே யாவரும் தீபங்களே. கஷ்டப்பட்டு அலைஞ்ச போது திடீர்னு ஒரு பாட்டு 1958 சுசீலா பாடி ரெக்கார்ட் ஆகுது,
சும்மா வித் ஃப்ளையிங் கலர்ஸில் இருந்தேன் நான் மைண்டு. பட் அது மட்டும் சோறுபடாது, அதை கண்டினியூ பண்ணோம் இல்லையா. பட் ஒரு நம்பிக்கை விட்டுடுது, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட், அதை வந்து நாமும் இந்த தொழிலில் செய்யலாம் இறங்கலாம்னு ஆப்டிமிஸ்டிக்காக அதை எடுத்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் தேங்க்யூ சார். ஓகே சார், நம்ம சித்தர்கள்லாம் வந்து பாட்டுனாலே குணம் படுத்திருக்காருங்க, படிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி உங்கள் பாட்டு மூலயமா யாராவது மோட்டிவேட் ஆகிருக்காங்களா சார்? அதுக்கான நிறைய பேர் ஆயிருக்காங்க சார். 12 வருஷமாக அம்மாவை தள்ளி வச்சுருந்தேன், உங்களுடைய அம்மா என்று அழைக்காத உயிரிலேய பாட்டை கேட்டு நான் அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. திருச்சியில் ஐயப்பன் கோயிலில் அம்மாவை என்று அழைக்காத பாட்டை கல்வெட்டுலேயே முழுசாங் ரெக்கார்டாகி அந்த ஐயப்பன் கோயில் சன்னதி பக்கத்தில் இப்படி வந்தீங்கனால ஒரு 10 நம்பிக்கைனா அந்த பாட்டு பாடணும், 24 hours. அது வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ பேர் எம்ஜிஆர் காலத்து பாட்டுகளில் ரொம்ப பேர் அதனால் பலன் இருந்திருக்கு. இன்றைக்கும் கடற்கரை ஓரமாக நான் போனேன்னா நானாக சொல்லிக்கூடாது, கடவுள் மாதிரி அவங்களுக்கு நான் தரைமையில் பிறக்க வைத்தான். மீனவர்களை பற்றி ஒரு அற்புதமான பாட்டு இருந்ததுனால ஒன்றும் இல்லை. நான் 1971 பெசன் நகரில் குடியிருந்தேன். பெசன் நகரில் ஓரம் அப்போல்லாம் ஒன்றும் அதிக கொடுத்தன வீடுகள் வராத காலம். கடல் ஓரத்தில் என் கூட பாவதர்னு ஒருத்தர் இருந்தார், பாடுவார். அவர் போய் பீச்சில் அப்படியே உட்காந்துக்கிட்டு மத்தியான நேரத்தில் பாட்டு சாதம் பண்ணிகிட்டு இருந்தார். கையில் வாட்சி கட்டியிருப்பார், கழுத்தில் செயின் போட்டிருப்பார், மதுரைக்காரர். அவர் அங்கே சில பேர் மீனவர்கள்லாம் இருந்து எல்லாம் ஒரு லிக்கர் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த சொண்டி சூடுன்னு வாங்கலை அதை சாப்பிட்டுட்டு இவரை பார்த்து டாய் வாட்சை கேட்டுறான், அப்போ செயினை கேட்டுறான்னு இருக்காங்க. இவர் பயந்து கயந்து யார் ராணின்னு இருக்காங்க, எல்லாம் மிரட்டியிருக்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்லியிருக்கான், இங்கே வாலி சார் இருக்காரு, நான் அவர் வீட்டிலாம் இருக்கேன், அவருடைய ஆளுன உடனே அசந்து போய் அவர் ராஜோபச்சாரம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்தாங்க. சிம்பிளி பிகாஸ் அவர்களை பற்றி நான் படவோட்டில் எழுதின பாட்டுனால என்கிட்ட உள்ள ரெஸ்பெக்ட்னால அந்த ஆளை விட்டான். இதெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு சினிமா பாட்டை. எனக்கு தெரிஞ்சு சினிமா பாட்டை கேட்டு கெட்டு போனான்றது யாரும் வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு இருக்கலாம், நிறைய ஒரு படத்தில் மர்டர்ஸ் வந்து அதை பார்த்து யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, 100வது நாளாக ஒரு படத்தில். அது ரொம்ப ரேர். பட் பொதுவாக என் பட்டுக்கோட்டை பாட்டிலேருந்தே ஆரம்பித்தேன். எல்லோருடைய பாட்டிலையும் ஒரு மெசேஜ் இருக்கலாம் சார். மெசேஜ் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் பாட்டில் மெசேஜ் எழுதினா மட்டும் பத்தாது, அதை சொல்ல படத்தில் பாட கரிஷ்மா உள்ள ஒரு ஹீரோ வேணும். அப்போ தான் மக்கள் நம்புவாத. நமக்கு அந்த மாதிரி ஹீரோ கிடைச்சார் எம்ஜிஆர். அதனால் அதுக்கு ஒரு வேல்யூ, ஒன்று நம்ம எழுதினதுக்கு இன்னும் அதிகமான சக்தி இருந்தது. வெல்கம் பேக் டு வாலி ஆயிரம். இதோ சூப்பர் ஹிட் ஆன கவிஞரின் அதிரடி பாடல். புத்தகம் என்று சொல்லி தாரேவா, வைக்கிற
கண்வெடி பொல்லாது உள்ளது எப்பவும் சொல்லாது ராத்திரி நேர பூஜை தின பொருந்திட உத்தரவின்றி உள்ளே வா பூத்திரி ஏத்தி வைத்து அதை படித்திட உத்தரவின்றி உள்ளே வா மன்மத ராகம் ஒன்று மனமிசத்திட வா வா சக்கரை இனிக்கிற சக்கரை அதில் எறும்புக்கு என்ன பாடல்கள் அதுல முக்கால் வாசிக்கு மேல காதல் பாடல்கள் வலிக்காத சாதல் உண்டு வலிக்காத காதல் இல்லை வலிக்காத காதல் என்று வந்தால் அது காதல் இல்லை இது நம்ம காதல் கவிஞருடைய வரிகள் காதலுக்கு புது அ எழுதின ஒரு அற்புதமான இயக்குனர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு இவர் ஒரு சிறந்த நடிகரும் கூட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் உன்னை கண்டா எனக்கு முதல் காரணம் ரொம்ப பிடிக்கும் முதல் காரணம் என்ன பிடிக்கும்னா என் பேரில் ஒரு படம் எடுத்தனி வாலி அப்படின்னு ஒண்டர்ஃபுல் மூவி ரொம்ப வெரி ஹாப்பி நீ இந்த இன்டர்வியூக்கு வந்ததில் ஐயோ சார் அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஏன்னா இப்படி ஒரு காலம் கடந்து காலத்துக்கு காலமெல்லாம் கடந்து இன்னும் அப்படி இளமையோட அந்த பொலிவோட அப்படி ஜொலிச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்றியா எல்லாமே முகத்துலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து கையிலேருந்து ஸ்கின் முத கொண்டு இன்னும் அப்படி அப்படி பொலிவோட இருக்கேன் சார் பிரமாதமான உங்களுடைய ஒர்க் பண்ண அனுபவங்களும் சரி உங்களை உங்கள் பாட்டுகளை கேட்டு வளர்ந்ததும் சரி நாங்கள்லாம் எவ்வளோ இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் போதாது ஆக்சுவலாக இல்லை அப்படியே இல்லை என்ன தான் பாட்டு பிரமாதமாக எழுதினாலும் அதுக்கு ரெண்டு முக்கியமாக வேணும் ஒன்றும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வேவலங்க் இருக்கணும் கண்டிப்பாக சார் அப்புறம் நான் எழுதுறத நீ நினச்சது வந்திருக்குங்கிற சந்தோஷத்தை உனக்கு வர வழிக்கணும் அது அப்புறம் அதுக்கு பிரமாதமான உயிர் பிக்சர் சேஷன் கண்டிப்பாக உன்னுடைய பிக்சர் சேஷன் என் சாங்ஸ் எல்லாம் ஒரு அற்புதம் நீ எத்தனை ரசனையை பார்த்தாலும் சார் எம்ஜிஆர் சார்ல இருந்து எத்தனை ரசனைகளை கொடுத்தவர் எத்தனை பேருடைய டேஸ்ட்டுக்கு திரி போட்டவர் இன்றைய வரைக்கும் இன்னும் போனால் என் பேரப்பிள்ளை வரைக்கும் இப்படி சொல்ல
பிரபாதமான ஒரு. அதனால் நீ என்ன கேள்வி வேணாலும் என்னை பற்றி கேட்கலாம், ஒன்றும் நோ ரிசர்வேஷன். உங்களோட சின்ன வயசுலேருந்து நான் உங்களை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி சார். நீங்கள் பிறந்த டைம்லேருந்து அப்படி வந்ததுலேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து அதில் சில க்வெஸ்சன்களை கேட்டு நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. கேட்கலாமே. அதான் சரி. எப்படி உங்களுக்கு வாலின்னு பேர் வந்துச்சு? இல்லை இல்லை, நான் வந்து என்னுடைய ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் எனக்கு வந்து இலக்கியங்கள் இலக்கியம் கதை கதையெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். ரொம்ப ஆசை அந்த ஓவியம் தான். அப்படியா? படம் தான் வரைவேன் நான். ஆமாம், நெட்டில் படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. படம் தான் நான் வரைவேன் பள்ளிக்கூடம் படிக்கிறச்சே. அது என்ன வாய்ப்பாகி போச்சுன்னா, அந்த செகண்ட் ஃபார்மெல்லாம் படிக்கிறச்சே, தவளையின் பாகங்களை குறிக்கவும்னெல்லாம் வாத்தியார் சொல்லுவாள். சரிவா? அது பரீட்சை பாடமாகவே இருக்கும். அப்படி வரைஞ்சி 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 அதில் ஆர்வம் வந்துருச்சு. சரி. அப்போ படம் வரைகிறது தான் ரொம்ப இஷ்டம். நம்ம ஊரில் யார் சங்கீத வித்வான்கள் வந்தாலும் அரசியல்வாதிகள் வந்தாலும் அவங்க மாதிரி படம் வரைஞ்சி போய் கையெழுத்துவாங்க. அப்படியா? அதில் ஆர்வம் வந்ததுனால ஆனந்தவடனில் மாலின்னு ஒரு பெரிய செலிப்ரிட்டி, பெரிய மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஓவியர் அவர். ஓகே. எல்லாம் தெரியாது அந்த அந்த தலைமுறை ஆட்களுக்கு. ஓகே. நான் என் கூட பாபுன்னு ஒரு ஃப்ரெண்டு படித்தான், அவன் தான் நீ மாலியை பார்த்து வாலின்னு வச்சுக்கிடான்னு பேர் வச்சான். அப்படியா? வாலிக்கே ரெண்டு எழுத்து, வாலின்னு பேர் வச்சவன் பேரும் ரெண்டு எழுத்து, பாபு. பாபு அவன் தான் வச்சான். அந்த வாலின்ற பேர் மாற்றினவனு லைஃப் நல்லா மாற்றங்கள் நிறைய ஏற்படுச்சான் அந்த பேர் மாற்ற. அந்த வயசில் ஒன்றுமே மாற்ற எனக்கு லைஃப்பில் ஒன்றும் பெருசாக கஷ்டம் கிடையாது. அதாவது ஸ்ரீரங்கத்தில் சொந்த வீடு, எங்கள் அப்பா எக்ஸைஸ் சால்ட் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். சரி. திருப்பலாதரையில் நிலம், நான் பிறந்த ஊரில், அந்த நிலத்துலேருந்து நெல்லும் விளையும், கரும்பு பக்கத்தில் பெட்டவத்தில். பார்க்கவே ஒரு குட்டி ஜமீன்தார் மாதிரி தான் இருக்கேங்க. இன்னும் குட்டி ஜமீன்தாரா? ஐயோ சார், குட்டி புட்டி ரெண்டு ஜமீன்தார் இல்லை, வெட்டி வெறும் வெட்டி ஜமீன்தார்னு சொல்லு. என்ன இருந்ததெல்லாம் ஒரு காலத்தில். சரி. சினிமா உலகத்திலே ஒன்று வச்சுக்கோ, நானும் நாகேஷும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் எல்லா அதில் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, பயங்கரமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் ரெண்டு பேருமே பண வசதி இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்ல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டோம். சூப்பர் சூப்பர். நாகேஷ் என்னை விட ரயில்வேல இருந்தான், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. தாமரைக்குளம்னு ஒரு படம், நம்ம ஒரு நாடகம் நடிச்சதை பார்த்து அந்த தாமரைக்குளத்தில் முக்தா சீனிவாசன் டைரக்ட் பண்ணுதான். அந்த படத்தில் நாகேஷுக்கு ஒரு சின்ன வேஷம். சரி. ரெண்டு சீன் தான் வருவான். அவன் நடித்ததுக்கு வாங்கின சம்பளமே 90 ரூபா கொடுத்தாங்க அவனுக்கு. அப்போ இந்த 90 ரூபாயை நம்பி சினிமாவில் நம்ம வளர்ந்துருவோம்னு சொல்லி ரயில் வேலையை விட்டுட்டான். எனக்கு வேலை ஒன்றும் கிடையாது, வேலை இல்லாமல் சிறந்ததில் நாடகம் கடை கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் ரெண்டு பேருமே இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டோம். ஒரு ஒரு இன்சிடெண்ட் நீங்களே முன்னாடி சொல்லியிருக்கேங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நாகேஷ் சார் பேக்கெட்லேருந்து பணத்தை பூரா நீங்கள் திருடி எடுத்துக்கீங்க. பணத்தை பூரானா அந்த பெரிய பணம் 2.5 ரூபா இருக்கும். அன்றைக்கி அது பெரிய விஷயம் தான். ஆமாம். அதை போட்டு பேக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்து பணத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்கு அவர் பயங்கரமாக போராடுவாராம். அவனோட சேட்டை தாங்க முடியலை சொல்லிட்டு அங்கே ஒழிச்சு வைப்பாரா, இங்கே ஒழிச்சு வைப்பாரா, எங்கெங்கே ஒழிச்சு வைப்பாரா? ஒரே ஒரு வாட்ச், ஒரு பழைய வாட்ச் நான் இது மாதிரி கையில் கட்டியிருந்தேன். சரி. நாகேஷ் இல்லை, டேய் ரொம்ப அநியாயம், ஒரு வாரமாக இது கையில் இருக்கிறது நியாயம் இல்லை, அதனால் சேட்டு கடைக்கு போயிட வேண்டியதான், உடனே அது அடகு கடைக்கு போடும். அவ்வளோதான். அப்போ அவன் நாடகமெல்லாம் நடிச்சுட்டு இருந்தான். சரி. அவன் நாடகம் நடிக்கிறச்சே எங்கள் ட்ரூப்பில் ஒரு ஆள் ஒண்டி ஒண்டி எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க வேஷம் கொடுங்கன்னு வருவான். அந்த ஆளுக்கு சின்ன வேஷம் கொடுப்போம். அந்த சின்ன வேஷத்துலேயே அவன் பிச்சு உதறனான். அவன் தான் சுருளி ராஜா. அப்படியா? அப்போ நாடகம் போட்டு நாடகத்தில் 10 ரூபா 15 ரூபா வரும் இல்லையா? நாங்கள் அடமானம் வச்சா மட்டும் நான் அந்த ஆட்சி விலையே 35 ரூபா இருக்கும் அந்த காலத்தில் படசு. சரி. அன்னைக்கு இல்லை 35 அது புரியுது. அவன் சேட்டு என்ன அடமான கடையில் பான் புரோக்கர்கிட்ட வச்சா அவன் 15 ரூபா தருவான். எங்களுக்கு 15 ரூபா போருமே, நீ சொல்கிற மாதிரி அன்றைக்கி சாப்பாடு வந்து 35 பைசா ஃபுல் மீல்ஸ். என்ன என்ன 15 ரூபா கொடுத்தா இதை வச்சு 15 ரூபா வாங்கிட்டு நாகேஷ் போயிடுவான். அவன் அங்கங்கே ட்ராமா நடித்த உடனே அதை மீட்டு கையில் கட்டுவான். இன்னைக்கு காலையில் பர்சில் 15000 ரூபா வச்சு எடுத்தாச்சுன்னா திறந்தாச்சுன்னா பறவைகள் பறந்துடுது. அப்படி இல்லை சாயந்தரத்துக்குள்ளே பறந்துடு பறந்துடுது. அந்த டயத்தில் கலைஞருடைய மருத நாட்டு இளவரசி படம் வந்தது. அதனுடைய டைலாகை பார்த்து தான் இது மாதிரி நம்ம ட்ராமா போட்டானே. அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அண்ணாவனுடைய டைலாக்ல வேலைக்காரியெல்லாம் வந்து நம்ம நாடகம் எழுதலாமேன்னு ஒரு எண்ணம் வந்து ஸ்விட்ச் ஓவர் டு நாடகம் இன்பிட்வீன் இந்த படம் வரைகிறதுக்கும் ட்ராமாவுக்கு நடுவில் கல்கியை நாலு இந்திய ரேடியோவில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அப்படி ரேடியோவில் வரபோது தான் நாடகம் கடங்கள்லாம் போடுற பழக்கம் ஏற்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு வயசு என்ன? இன்னைக்கு 81 பிறந்திருக்கு. 81 பிறந்தாச்சு. இப்போ தான் 2 நாள் முன்னாடி ரிலேட்டட் பர்த்டே. இப்போ நீ 81 வயசு இன்னைக்கு உங்களுக்கு என்னால் ஒரு பாட்டு எழுத முடியும் அப்படின்னு என்னைக்கு ஃபீல் ஆனீங்க? கரெக்ட். அது வந்து 19 வயசில். ஓகே. அதாவது 1950 நாடகம் போடுறேன். சரி. நாடகத்துக்கு பாட்டு வேணும். ஓ. அப்போ ராமநாதையர் ஜி ராமநாதர் ஐயர் மியூசிக்கில் மாடர்ன் த்ரெட்ஸ் படம் பாட்டு கொடிகட்டி பிறக்கிறது பொன்முடி.
பாரதிதாசன் கதை வசனம், நரசிம்ம பாரதி மாதிரி தேவி நடித்த படம், சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட், நாடகத்துக்கு பாட்டு வேணும். ஸோ அந்த மெட்டுக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஓகே, ஏற்கனவே என்ன இருக்க சினிமா பாட்டு, சினிமா பாட்டுக்கு நம்ம வேற லிரிக் எழுதி நாடகத்தில் போட்டுக்கிட்டோம். ரீமிக்ஸ், ரீமிக்ஸ் அப்படியே இல்லை, ரீமிக்ஸ்னால் லிரிக்கே மாற்றாமல் நீ பண்ண என் பாட்டை டோட்டால் போகும்போது அது ரீமிக்ஸ். இது வந்து வேற லிரிக்கே, ஆனால் அந்த டியூனுக்கு இது நாடகத்தில் இந்த பயிற்சி ஆகி போச்சு. இந்த பயிற்சி ஆகி ஆல் இந்தியா ரேடியோவில் நான் இருக்கிற போது ஒரு ஒரு லைட் மியூசிக் பாட்டு, ஒரு தத்தகாரத்துக்கு எழுதுகிற பழக்கம் அங்கேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகி. யூ ஆர் 100% கரெக்ட். இந்த தத்தகாரம் எதை கொடுத்தாலும் தூள் பண்ணுற பழக்கமே இப்போ அதுதான் தத்தகாரம், சினிமா பாட்டு தான் தத்தகாரம். ஆனால் ரகுமான் சார் எப்பொழுதுமே தத்தகாரத்தை கொடுத்து லிரிக் மற்றவங்ககிட்ட வாங்கினாலும் உங்ககிட்ட மட்டும் அவர் வாலி சார்ட்லேருந்து லிரிக் வாங்கிட்டு வாங்க. நான் அன்பே அறிவியர் அப்படி தான் பண்ண. ஆமாம், அன்பே அறிவே நியூ. ஆமாம், பெரும்பான்மையான இதில் வந்து உங்ககிட்ட இருந்து லிரிக் வாங்கிட்டே வந்து சொன்னார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபோனில் வந்து சக்கரை நிற்கிற சக்கரை சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஒரு 8 வயசு பையன், அவனுக்கு வந்து ஒரு அவன் திடீர்னு வளர்ந்துடுறா, அவனுக்கு வந்து 25 வயசு பொண்ணோட கல்யாணம் ஆகிடுது, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒன்றுமே புரியாமல் முடிக்கிறான். அந்த பொண்ணு வந்து நீங்க சிம்மரானோ? ஆமாம், இந்த பொண்ணு வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறா இவனுக்கு இந்த மாதிரி. அப்படிங்கும்போது ஒரு சக்கரை இப்படிலாம் எப்படி எறும்பு வந்து சக்கரை ஏன் தேடி போகுது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறான்னொன்னே. அப்போ வெத்தலை போட்டிருந்தீங்க ஃபோனில், ஃபோனில் எனக்கு சவுண்டு கேட்குது, நீங்கள் எப்படி சொல்லி போயிருந்தே பேனா வச்சிருக்கேயா அப்படின்னு? ஆ வச்சுருக்கேன் சார் அப்படின்னே. அவர் பண்ண பேப்பர் எடுத்துக்கோ அப்படிங்க, எடுத்தேன். எழுதுங்கயா, சக்கரை நிற்கிற சக்கரை எறும்புக்கு என்ன அக்கறை, நீ அக்கறை நான் இக்கறை, கெஞ்சி கேட்கும்போது நீ ஏன் வைக்கிறா போயா? அப்படியே அப்படியே உடனே சூப்பர் சார் தேங்க்யூ சார் சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு நேரம் ரகுமார் சார் முன்னாடி பேப்பரை வச்சேன், கீபோர்டை பிடிச்சாரு டியூனை போட்டார். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிக் வச்சுருப்பீங்க, மயிலிறகை பாட்டு எழுதி முடிச்சேன், எழுதி முடிச்சோடனே அந்த லிரிக்கில் கொஞ்சம் சார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சின்ன டவுட் கேட்க வந்தேன். யோ, உனக்கு இன்றைக்கி ரெக்கார்டிங் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்னு? ஆமாம் சார், நடக்கணும் சார் அப்படின்னேன். அப்போ பெசாமல் இரு, ரகுமானுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அதை வச்சு எழுதியிருக்கேன். மயிலிறகுனா ரகுமான் மாற்றவே மாட்டார். ஆமாம், அதனால் நான் சென்டிமெண்ட்டாக போட்டு தாக்கியிருக்கேன், உனக்கும் நல்லது, இறைவனோட அருள் இருக்கு, பெசாம இரு, ஒழுங்கா நல்லபடியா பாட்டு ரெக்கார்ட் ஆகும். குழந்தைகளை மந்திரிக்கிறது என்ன மயிலிறகு தான் யூஸ் பண்ணலாம், இப்போ பார்க்கலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆசீர்வாதங்களே கொஞ்சம் நேக்கோட கொடுப்பீங்க நீங்க. அந்த மயிலிறகுன்றதுல பாத்தீங்கன்னா நீங்க பல சூட்சுமங்களும் தெரிஞ்ச ஒரு சூத்திரதார், ஒரு நினைவுகள் வருடி கொள்ளக்கூடிய ஒரு பாட்டுன்றதுக்கு மயிலிறகும் செட் ஆகுது. அந்த பக்கம் ரகுமான் சாரோட இன்னர் பிரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு மயிலிறகு ஒன்று போடுறீங்க. அங்கே அவரோட இன்னர் பிரெயினையும் என் சிச்சுவேஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வார்த்தையை போடுறீங்க அதுக்கு. கரெக்ட், கரெக்ட். நம்ம நடிகர் விஜயுடைய மதர் சோபா எனக்கு ஃபோன் பண்ணி அது என்ன ராகன்னு ரொம்ப பிரமாதம், அது கிளாசிக் பேஸ்டு ராகம் மயிலிறகு அந்த பாட்டு, ஷி ஆஸ்க்டு மீ, அது ரொம்ப அற்புதம். அது தமிழெல்லாம் இந்த வள்ளுவன் சங்க தமிழ் அந்த வார்த்தையெல்லாம் வரட்டி விட்டது. அப்பால் முப்பால் பொதிகை மலையை பிரிந்து அந்த டியூனும். பட் இது என்னக்கா, என்ன நம்ம பேச வந்தோம்னா, இது அத்தனைக்கும் காரணம் ஸ்டானிஸ்லாஸ்னு ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், நான் ரயில்வே எம்ப்ளாயி, நல்ல மாதிரி நல்ல ஃபேராக இருப்பார், ஷேப்பாக இருப்பார். உங்களுக்கு என்ன, இல்லை இல்லை அதெல்லாம் அப்படி பார்க்கல கேளு. அவர் வந்து ஹார்மோனியத்தில் நான் ஸ்டானிஸ்லாஸ் நீ டியூன் போடியா நான் எழுதுறேன் அப்படின்னு அவன் டியூன் போட ஆரம்பித்து டியூனுக்கு எழுதுகிற பழக்கம் ஸ்டானிஸ்லாஸால் தான் வந்தது. நானும் ஒரு சர்ச்சில் பாடுற ஒரு பாட்டே படத்துல வச்சு அடிச்சு ஹிட் ஆக்கி விட்டான். காட்சிப்படை அத சர்ச்சு சாங் அது, புரிஞ்ச கிறிஸ்டியானிட்டிலேயே பிரேயர் தான் அவங்களுக்கு ஆர்கன் பேஸ்டு, இல்லை ஆர்கன் ப்ளே பண்ணி பேர் இருக்கு. அந்த அந்த அதுல வந்து இறைவனோட முறையிடுறது தன்னுடைய குறைகள் அங்கிறது, அது அவங்க தான் அந்த கோரல் சிங்கிங் அதெல்லாம் வந்தது. இவ்வளோ பெரிய புகழை அடைவோம்ன்றதை அன்னைக்கு இமேஜின் பண்ணி? ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் ஒரு பெரிய உண்மையை சொல்லணும். நான் சினிமாவில் கதை வச்சனம் எழுதத்தான் ஆசைப்பட்டேன். ஓ, பாட்டுக்கு எனக்கு ஒன்றும் ஸ்நான பிரார்த்தி கூட கிடையாது.
சும்மா இந்த நாடகத்துல பாட்டு என்னதான், நாடகம் நிறைய பாட்டேன் இல்லையா, என் கதை படம் ஆகணும். அதனாலதான் பாத்துருக்கோம், நீங்க பேசும்போது உங்ககிட்ட அந்த நாடகத்துல இருந்து வந்து தெரியா பேச, கதை படம் ஆகணும். நான் இன்னொரு ஆளை சொன்னாலும் நீ ஆச்சரியப்படுவேன். கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கதை கதை அப்புறம் சொல்றேன், அவர் வந்து கோயம்புத்தூர்ல அவர் அண்ணனோட தங்கிட்டு இருக்காரு. சரி, அவர் சினிமாவில் த வசனம் கச்சனம் எழுதணும்னு ஆசை. என்ன சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின வி கோபாலகிருஷ்ணனுக்கும் அவர் ஃப்ரெண்டு. அவர் டைரக்டர் கே ராமநாத்கிட்ட கூட்டு போய் கன்னியன் காலின்ற ஒரு படம், அதில் ஒரு டைலாக் எழுதுவார், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர்கிட்ட கொண்டு போயிடணுன்னு. அவர் டைலாக் எழுதுறது எஸ் டி சுந்தரம் எழுதுறாரு, டைலாக் எழுத ஆள் இருக்கு, பாட்டு வேணால் எதாவது எழுத தெரியும்னா எழுத அவர் எழுத சொல்லன்ட்டான். சரி, அவர் பாட்டு எழுத வராது, டைலாக் எழுதத்தான் வந்தார். அப்புறம் வி கோபாலகிருஷ்ணன்லாம் சேர்ந்து ஐயோ பாட்டு எழுதுனாங்கிறான் ட்ரை, அவர் தைரியமான விட்டார், வந்த வாய்ப்பை விடக்கூடாது, ஓ எழுதுவேனான்ட்டார். சரி நீ எழுதிட்டு வா அப்படின்னா மறுநாள் எழுதிட்டு வந்தார். சரி, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு ஓகே எடுத்து, அவர் தான் கண்ணஹாசன். அவர் எழுதணும்னு வந்தார், டைலாக் எழுதணும்னு வந்தார், பாட்டுக்கு அவருக்கு ஸ்தானம் பார்த்து இல்லை. அந்த பாட்டு கிட்டான உடனே சிங்காரின்ற ஒரு படத்தில் அவரை தேடுறாங்க பாட்டு எழுத, ஐயோ எனக்கு பாட்டு எழுத வராதுன்னு ஓடுறாரு. அப்படியா? அவன் பாட்டுலேயே கொடியேட்டி பறந்து தமிழ்நாட்டையே ஒலுக்கிவிட்டான். அது மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது? அதுதான், அது மாதிரி நானும் டைலாக் எழுத தான் வரேன். அது எப்படி ரெண்டு பேரும் அப்படி ரிப்ளிக்காவாக இருந்திருக்கீங்க? அதான் வந்தேன் நாடகத்தில், நான் பாட்டை ரூமில் பாடிக்கிட்டு இருந்தேன், அதை கேட்டு ஒருத்தர் சினிமாவில் பாட்டு எழுதுனா ஒருத்தர் வாய்ப்பு வந்தது. சரி இதுதான் பிடிக்கும் போல, ஓவியம் வராதுன்னு விட்டோம், சரி டைலாகும் வராதுன்னு விட்டோம், இதுக்குள்ளே போட்டான், இது ஜெயிச்சு போச்சு. அதில் ஆரூர் தாஸ் ஒரு வேலை, அவரும் பாரு எல்லாம் ஒரே கிறிஸ்டியானிட்டே வருது. ஆரூர் தாஸ் ஒரு நல்ல கிறிஸ்டியன். ஆமாம், கரந்தை தமிழ் சங்கத்தில் தமிழ் படித்து பாட்டு எழுதத்தான் வந்தார் அவர் சினிமாவுக்கு. இந்த ஆண்டவை ஏன்னா அப்படி ஆளுகளை மாற்றி மாற்றி போட்டு, அதான்ண்ணா ஆண்டவை மாற்றி போட்டதான் எனக்கே தெரியாது. அவருக்கு இப்போ 80வது வயசு ஃபங்க்ஷன் நடந்தது, எனக்கு ரொம்ப நண்பர், நான் அன்றைக்கி பேச போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், வாலி டைலாக் எழுதணும்னு ஆசைப்பட்டு வந்தார், ஆனால் பாட்டு எழுது கடவுள் விதிச்சான். நான் பாட்டு எழுதணும்னு தான் வந்து ராமையா தாஸ் கிட்ட ஐஸ்டண்டா சேர்ந்தேன், ஆனால் என் டைலாக் ரைட்டரா மாறி நான் நடிக்கணும்னு வந்தேன், என்ன டைரக்டர் ஆகிட்டு நான் நடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க போராட்டம் அப்படியாது இல்லை. அது அதுக்கு என்ன காரணம்னா, எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு அஞ்சாறு மனிதன் இருக்கிறான். கரெக்ட், அஞ்சாறு மனிதனும் அந்த வழியில் நம்ம பிரகாசிக்கணும்னு முட்டி மோதி வெளியே முகத்தை காட்டுறான். அதில் ஒருத்த முட்டிட்டு முன்னாடி வந்துடுறான், உன்ன மற்ற நாள் அது புத்திசாலியாக இருக்கிறவன் நம்பறான், இதெல்லாம் அமைக்கி இதுதான் நம்ம கை கொடுக்கறதுன்னு அதை ப்ரொசீட் பண்ணிட்டு. சூப்பர், சூப்பராக இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த கான்வர்சேஷன்லேயே நல்லா மக்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இல்லை. கரெக்டு, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைலாக் ரைட்டர், என் படத்துக்கு ராஜாவும் மியூசிக் பண்ணியிருக்கான், விஸ்வநாதனும் பண்ணியிருக்காரு, 19 படம் நான் டைலாக் எழுதியிருக்கேன், ஸ்க்ரீன் ப்ளே டைலாகு எல்லாமே பண்ணியிருக்கேன், பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் நான் அப்போவே ஒரு ஜாக்கிரதையாக இருந்தேன், அதான் கங்கை அமரங்கிட்ட சொன்னேன், இந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன்னு பேர் வந்துடும். அதனால ஒரு ஆசைக்கு கொஞ்சம் துட்டு கொடுக்க, பாட்டுனா என்ன கொடுப்பானா கொடுக்க, அதிகமாக துட்டு தருவான், நமக்கு ஒரு சௌகரியம். நம்ம நம்ம டைலாக நடிகை ஆத்மதிருப்தி, சிவாஜிக்கே எழுதியிருக்கேன், சிவாஜி சொந்தப்படமே எழுதியிருக்கேன் இந்த மாதிரி. அது ஒரு யுவர் கரெக்ட், ஆத்ம திருப்திக்கு தான் அதை பண்ணேன். அது ஆத்ம திருப்திக்கு பண்ணதே பல லாங்குவேஜில் படம் போய் எனக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சது. இப்போ இப்படி சொல்கிறேன்ல, அப்போ நீ ஏன் என் டைலாக் ரைட்டராக கண்டினியூ ஆகிருக்கக்கூடாதுன்னா, நான் தெளிவாக இருந்தேன், This is not my cup of tea. இது வந்து ஒரு ஆசைக்கு நம்ம ஏதோ எழுதுறோம், நம்ம டிராமான்னு போட்டோம், திடீர்னு எஸ் ஜே சூர்யா நல்லா இருக்குன்னு படம் எடுக்கிறாரு, அவ்வளோதான். அவ்வளோதானே தவிர படம் எடுக்கிறதுக்கு நான் எழுதலை. மோர் அட்ராக்ஷன் லிரிக்கில் தான் இருக்கு. இல்லை அதனால நம்ம இல்லை கவிஞருங்கிற ஐடென்டிட்டி போயிடக்கூடாது, அது போயிடும். அதனால இதெல்லாம் செகண்டரியாக தள்ளினேன். ஓ, வெரி குட். ஒரு அடையாளம்னா 10 அடையாளம், அதான் கங்கை அமரன் சொன்னேன், நீ யார், நீ பாட்டு எழுதின ஹிட் ஆச்சு செந்தூரம் போகிற, அது எழுதினேன், பிரசிடண்ட்டை பாட்டே வந்தது ஜானகிக்கு, அப்புறம் ஒரு படம் மியூசிக் பண்ணேன், நான் தான் பாட்டேன், எல்லாம் ஹிட்டு, வாழ்வே மாயம் பாலாஜி படம் கமல்ஹாசன். ஆமாம், அப்புறம் நீ சொந்தமாக டைரக்ட் பண்ணேன், முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கோழி கூவுது, கோழி கூவுது கரெக்ட். அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணேன், கோயில் காலையில் விஜயகாந்தை கரெக்ட், இதெல்லாம் ரைட்டு. ஆனால் நீ யார், ஐடென்டிஃபிகேஷன் என்ன, நீ யார், அது தெரியாதனால தான் எந்த துறையிலையும் அது ஒரு பெருசாக வர முடியல. பெருசாக சம்பாதிச்சிருக்கலாம், யார் அவர், சினிமாவில் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதெல்லாம் வரும், அது அது வந்து ஜெயிச்சிருக்கலாம், அது சில பேர் இருக்கலாம். இப்போ டி ராஜேந்தர் ஜெயிச்சுட்டார், இதில் எல்லாம் அவரே பண்ணார், எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டார்,
சில பேர் பண்ணிருக்காங்க. டி ராஜேந்திரக்குனா மல்டி ஃபேசட்டட் மேன் ஆயிப்போச்சு. ஆயிப்போச்சு. அது தப்பு சொல்ல வரல. ஆனால் அது பெரிய ரிஸ்க். ரிஸ்க். உண்மை உண்மை. சினிமாவுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கிறதே ரிஸ்க். ரிஸ்க். வாய்ப்பு கிடைச்ச அப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு இழக்கலாமா அதை? உண்மை உண்மை. புரியல? ஒரு இவ்வளோ ட்ராமா போட்டிருக்கிறேன், எனக்கு சங்கீதம் தெரியும், 45-50 ராகத்துக்கு ஆரோகணம் அவரோகணம் தெரியும், நான் மியூசிக் பண்ணலாமே. சூப்பர் பண்ணலாம். நான் மெட்டு போட்ட பாட்டு சினிமாவில் ஹிட் ஆகி இப்போ இருக்கு எனக்கு தெரியும், எந்தெந்த பாட்டு நான் சொல்ல விரும்பல. ஆமாம். ஆனால் நான் ஏன் செய்யலத? வேண்டாம். என்னுடைய அது கலரே நான் திடீர்னு ஒம்மாரி இப்போ இந்த குறுக்கடையில் பேண்ட் எல்லாம் போட்டு வர முடியுமா? ஏன்னா அது வாலிக்கு ஒரு நாள் வேஷ்டி கட்டி ஜிப்பா கட்டி கவிங்க மாதிரி வர்றாரு, ஒரு நாள் இதெல்லாம் போட்டு வர்றாரு. இதுதான் யார் வாலி? வாலினா ஒரு அடையாளம் இருக்கு. வாலினா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவான். இந்த சட்டை பட்டு சட்டை அவ்வளவுதான். வேத்தலை பாக்கு, அந்த பெட்டி, அந்த கண்ணாடி, அந்த தாடி, இல்ல அதுதான் எனக்கு அடையாளம். என்ன வியூவர்ஸ், வாலி 1000 நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் அடுத்த வாரம் வாலி சார் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல வந்து சந்திக்க போறாரு. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஷினி. நன்றி, வணக்கம்.